ஹை நண்பாஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சுக்கான டீம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் 25th மேட்சுக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26th October 2023 2:00 PM மதியம் 2 மணிக்கு மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது. எந்த இடத்துல மேட்ச் நடக்குது இந்த மேட்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர். நமக்கு எம் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வரக்கூடியது ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். அதுக்கான காரணம் நல்லாவே தெரியும், இந்தியாவில் ரொம்ப ரொம்ப சின்ன கிரவுண்ட் அப்படின்னாவே எம்ஏ சின்னசாமி ஸ்டேடியம் தான் பெங்களூரில். அதாவது இந்த ஒரு பிச் கண்டிஷனில் பெருசாக பவுலர்ஸ் பண்ண கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷனாக இருந்திருக்கு. நம்ம ஐபிஎல்ல கூட பார்த்துருக்கோம், 200 and something அடித்த கிரவுண்ட் இதுதான் எக்கச்சக்க முறை அடிச்சிருக்காங்க. பிளஸ் ஒன் டே இன்டர்நேஷனலையும் கட்டாயம் அந்த 300 and something, அதாவது 300க்கு அதிகமான ரன்ஸ் அப்படிங்கிறது அடித்த கிரவுண்டும் இதுதான் கட்டாயம். இந்த மேட்சில் நீங்கள் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலுமே சரி, அல்லது ஸ்ரீலங்கா பண்ணாலுமே சரி, கட்டாயம் ஒரு 350 அப்படிங்கிற ஸ்கோர் சாலிடாக இருக்கும். அதனால் பேட்ஸ்மேனை ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பண்ண பார்க்கணும். ப்ளஸ் பவுலருக்கு யார் ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக ஹெல்ப் இல்லை, மேபி கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பின்னருக்கு கிடச்சிருக்கு அந்த மிடில் ஓவர்ஸில். காரணம் பேட்ஸ்மேன் டார்கெட் பண்ணும்போது அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர் கொஞ்சம் டேன் அப்படிங்கிறது இந்த ஒரு பிச் கண்டிஷனில் எம் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஐபிஎல்ல பார்த்துருக்கோம், யுஸ்வேந்திர சஹல் இந்த ஒரு பிச் கண்டிஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அது T20 ஃபார்மேட் அது வேறு இருந்தாலும், பட் அந்த மிடில் ஓவர்ஸில் கட்டாயம் ஹெல்ப் இருந்திருக்கு ஸ்பின்னர்ஸு. அதனால் ஷோராகவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் 70% பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன், ஒரு 30% ஸ்பின்னர் அண்ட் தென் ஃபாஸ்ட் பவுலர்ட்டு மேபி அந்த விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரெண்டு டீமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேம். அதாவது இந்த கேமில் கிட்டத்தட்ட அவங்க வின் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரேஸில் இருப்பாங்க பிளே ஆஃப் ரேஃப் வேர்ல்டு கப் 2023. மேபி இதை லாஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டோ அல்லது ஸ்ரீலங்கானா, கட்டாயம் அவுட் ஆஃப் த வேர்ல்டு கப் தான் ஷோராக. அந்த ரெண்டு டீமுக்குமே அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதனால் இந்த ஒரு கேம் பர்டிகுலர்லி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம் அப்படிங்கும்போது ரெண்டு டீமுமே கட்டாயம் அந்த டஃப் காம்படிஷனுக்கு இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவும் 4 போட்டி விளையாண்டு அதில் 1 போட்டியில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதே தான் இங்கிலாந்தும் 4 போட்டி விளையாண்டிருக்காங்க, அவங்களும் 1 போட்டி தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு கேம், ப்ளஸ் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் அப்படிங்கும்போது கட்டாயம் பெரிய லெவலில் நம்ம பேட்ஸ்மேன் இருந்து தான் அந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு 99% நீங்கள் எந்த லீக்ஸில் ப்ரிஃபர் பண்ணாலுமே சரி, இந்த ஒரு கிரவுண்டில் பர்டிகுலர்லி எந்த மேட்ச் நடந்தாலுமே அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுக்கு பிக்கப் பண்ண பாருங்கள். அண்ட் பிளேயிங் லெவலில் எந்த ஒரு மாற்றமும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீலங்கன் சைடு அண்ட் தென் இங்கிலாந்து சைடு அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே ஒரு சேம் பொசிஷன் தான் இருக்கும். மேபி எனக்கு ஏதோ இந்த இடத்துல மோயின் எலியை உள்ளே கொண்டு வருவாங்களோ அப்படின்னு தோணுது. காரணம் ஸ்பின்னருக்கு நான் சொன்னப்போ இந்த மிடில் ஓவர்ஸில் கிடைக்கும், ப்ளஸ் ஆல்ரெடி அவர் இந்த ஒரு கிரவுண்டில் பர்டிகுலர்லி ஆர்சிபிக்கு ப்ளே பண்ணியிருக்காரு, ஒரு 2 இயர்ஸ் நம்ம ப்ளே பண்ணியிருக்காரு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த இடத்துல அவருக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது எனக்கு ஏதோ இந்த இடத்துல மோயின் எலி அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு பிளேயரை உள்ளே கொண்டு வருவாங்க கட்டாயம். ஏன்னா இங்கிலாந்து டீமை பொறுத்தளவு எக்கச்சக்கமான நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, பட் எந்த பிளேயர்ஸை எந்த கண்டிஷனுக்கும் ட்ரை பண்ணும், எப்படிப்பட்ட காம்பினேஷன் ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஷோராக இந்த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டன் வந்தார் அப்படின்னா இன்னமும் அந்த மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட வரலாம். எப்படி லாஸ்ட் கேமில் பார்த்தோமோ ஒரு கிளென் மேக்ஸ்வெல் என்ன பண்ணார், ரெக்கார்ட் பிரேக் பண்ணார், ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அடித்தார், சேம் அந்த மாட்ட ஒரு விஷயமும் நடக்கலாம். லியாம் லிவிங்ஸ்டனால் அடிக்க முடியும், பிரையரே கிரவுண்டில் சூப்பராக அடிப்பார். அப்படிங்கும்போது இந்த மாட சின்ன கிரவுண்டில் எக்கச்சக்கமான ரன்ஸ் வரலாம். மேபி லியாம் லிவிங்ஸ்டனாக அல்லது மோயின் அலியோ ரெண்டு பேர்த்தில் ஒரு பிளேயர் கட்டாயம் உள்ளே வருவாங்க. பட் யாரை ரிப்ளேஸ் பண்ணுவாங்க, மேபி ஒரு ஹாரி புரூக்ஸ் இடத்துல தான் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. மேபி ஹாரி புரூக்ஸை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மோயின் அலி அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்குது, ப்ளஸ் பேட்டிங் கிடைக்குது. அப்படிங்கிறனால அந்த ஒரு இடத்துல சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம், ஹாரி புரூக்ஸ் ரிப்ளேஸ் ஆஃப் மோயின் அலி அல்லது லியாம் லிவிங்ஸ்டன். அண்ட் ஸ்ரீலங்கன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடும் சேஞ்சஸ் வரலாம். ஏன்னா அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்க்கு அப்புறம் தான் வராங்க. ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பெர்ஃபார்மன்ஸ்னால கட்டாயம் காம்பினேஷனில் சேஞ்சஸ் இருக்கும். பட் லாஸ்ட் ஒன் கேமில் என்ன லைன் அப் இருந்துச்சோ அதை வச்சு நம்ம டீம் அப்படிங்கிறது இப்பொழுதுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி வைப்போம். ஆஃப்டர் த டாஸ்க் கிளியராக நமக்கு லைன் அப் தெரிஞ்சு போயிரும், எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாடுறாங்க ப்ளஸ் எந்த இடத்துல இறங்குறாங்க அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட நமக்கு 90% தெரிஞ்சிடும். அப்படிங்கும்போது ஃபைனல் அப்டேட்டில் உங்களுக்கு கிளியராக ஒரு டீம் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். குறைஞ்சபட்சம் இந்த மேட்சை பொறுத்தளவு ஒரு ரெண்டு டீம்னாச்சும் ப்ளே பண்ண பாருங்கள். ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் அப்படிங்கும்போது அட் த டாப்லேயும் ரன்ஸ் வரும், அட் த மிடில்லையும் ரன்ஸ் வரும். எந்த பேட்ஸ்மேன் இறங்கினாலுமே ஷோராக ஒரு 30-40 ரன் அடிக்க முடியும். ஒரு 15 பால் அதிகபட்சம் ஒரு 20 பாலில் ஒரு 30 ரன் அடிக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட். அப்படிங்கும்போது எந்த பேட்ஸ்மேன்ட்ட வேணுமாலும் செஞ்சுரி அப்படிங்கிறது வரலாம். ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ட்டை கூட செஞ்சுரி வரலாம், நல்ல ஃபார்முக்கு வரலாம் இந்த ஒரு கிரவுண்டில். அப்படிங்கிறனால
கட்டாயம் ஒரு ரெண்டு டீம்னாச்சும் மினிமம் ப்ளே பண்ண பாருங்கள், அப்போ தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்க்க முடியும். நம்ம ஷுவராக ஒரு ரெண்டு டீம் ஃபைனல் அப்டேட்டில் கொடுத்துருவோம், அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இப்போ டீம் காம்பினேஷன் அப்படிங்கிறதுக்கு போவோம். ஃபஸ்ட்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பவுலிங் இந்த ஒரு மேட்ச் இந்த வென்யூவில் பர்டிகுலர்லி பிக் பண்ணுறீங்கன்னா குறைஞ்ச பட்ச அதாவது பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூணு பவுலர்ஸை மட்டும் பிக்கப் பண்ணுங்கள், நிறைய போகாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேட்ஸ்மேன் டாமினேஷன் இருக்கக்கூடிய மேட்சில் பவுலர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் இருக்காது. ஷுவராக இந்த இடத்துல நிறைய ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணுவாங்க, நிறைய விக்கெட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. மேபி நம்ம அந்த மூணு பவுலர்ஸ் கூட எந்த டீம் ஃபஸ்ட் பவுலிங் போடுதோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம செட் ஆஃப் டீம்ஸ் எடுக்க முடியும் அந்த பவுலிங் கூட. பட் அதிகபட்சம் நீங்கள் பவுலர்ஸ் பிக் பண்ணால் கூட மூணே மூணு பவுலர்ஸை பிக் பண்ணுங்கள், அதுக்கு மேல பிக் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்குட்ட கட்டாயம் பிக் பண்ணிக்கோங்க. 150 பிளஸ் போடுவார், நீங்கள் சொல்லலாம் என்னடா ஒரு 150 பிளஸ் போடுறாரு, டாப் ஏஜ் பட்டாலே ஈஸியாக சிக்ஸ் போயிடும் அப்படின்னு. பட் போகும் தான், அட் அ சேம் டைம் அவர் கொஞ்சம் வேரியேஷன் ட்ரை பண்ணுறாரு, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸும் கிடைக்கும் அப்படிங்கும்போது எனக்கு ஏதோ அந்த ஸ்டார்ட் பால்க்கு அகேன்ஸ்டாக அந்த ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் நிறைய முறை அவுட் ஆயிருக்காங்க. ஒரு குஷால் மெண்டிஸ் எடுத்துக்கோங்க, பது நிஷாங்காவாக இருக்கட்டும், குஷேல் பெரேராவாக இருக்கட்டும், தனஞ்சய டிசல்வா, கிட்டத்தட்ட 90% பேட்ஸ்மேன் இந்த ஷார்ட் பால்க்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் அவுட் ஆயிருக்காங்க. ஷுவராக இந்த இடத்துல மார்க்குட் பவுலிங் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணுவார், கட்டாயம் அவர்கிட்டருந்து எனக்கு ஏதோ பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஷுவராக இந்த இடத்துல மார்க்குட் என்னோட பெஸ்ட்டு ஷுவராக பிக் பண்ணிக்குவேன். அண்ட் தென் ஆடில் ரசீட், ஆடில் ரசீட் கட்டாயம் இந்த பிச் கண்டிஷனில் நல்லா பண்ணுவார். ஏன்னா அதாவது இங்கிலாந்து சைடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெக் ஸ்பின்னர் அப்படின்னா ஆடில் ரசீட், அவங்களோட ப்ரைமரி ஸ்பின்னர் தான் கிட்டத்தட்ட, மீது எல்லாருமே ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் மட்டும்தான் வந்தால் கூட. பட் இருந்தாலும் ஆடில் ரசீட் கட்டாயம் இந்த ஒரு பிச்சில் அந்த ஒரு ரெவல்யூஷன்ஸ் கிடைக்கும், கட்டாயம் அந்த ஒரு டேனும் எதிர்பார்க்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு அல்லது மூணு விக்கெட் எடுத்து கொடுத்துருவார் இந்த ஒரு மேட்ச்சில், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஆடில் ரசீட் இருந்து மூணு விக்கெட் அல்லது ரெண்டு விக்கெட் ஷோராக வரும். ஆடில் ரசீட் அண்ட் மார்க்குட் ரெண்டு இங்கிலாந்து பிளேயர்ஸையும் ஷோராக பிக் பண்ணிக்கலாம் அந்த ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு. இன்னும் ஒரு பவுலர் எனக்கு ஏதோ நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, தீக்ஷனாக்கிட்ட மேபி அந்த டாப்பில் மேபி அந்த பவர் பிளேட போகும்போது ஒரு ஜானி ப்ரோஸ்டோ மாட்டுவாரா அல்லது வந்து ஒரு டேவிட் மில்லான் மாட்டுவாரா வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் என்ன ஒரு விஷயம்னா, தீக்ஷனா இப்போ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப போராக இருந்திருக்கு, பெருசாக அவரால் பண்ண முடியல. அந்த ஒரு ஐபிஎல்ல நல்லா பண்ணியிருக்காரு சிஎஸ்கேக்கு, பட் இன்டர்நேஷனல் சைடு அண்ட் இந்தியன் கண்டிஷன் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ளே பண்ணியிருக்காரு எல்லா கண்டிஷன்லையுமே அப்படிங்கிற இருந்தாலும் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவாக தான் போயிட்டுருக்காரு. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவுலிங் எஃபெக்டிவாகவே இல்லை. ஷுவராக இந்த இடத்துல தீக்ஷனாவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதாவது விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. பட் அவரோட ஃபிட்னஸ் அண்ட் தென் அவரோட பவுலிங் ரொம்ப ரொம்ப போராக இருக்குது அந்த ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். மேபி தீக்ஷனா அதிகபட்சம் போனால் கூட ரெண்டு அல்லது மூணு விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நம்ம ஃபைனல் டீம் கொடுக்கும்போது நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பிக்கப் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு தீக்ஷனா சைடு போக மாட்டேன். அந்த ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் தில்ஷன் மதுஷங்காவா அல்லது குஷான் ராஜதாவா அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் கேமில் திரும்பி வந்தார், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு நெதர்லாண்ட் அகேன்ஸ்டாக. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் என்ன எடுத்து கொடுத்தாரு. அண்ட் தில்ஷன் மதுஷங்கா அதை கன்சிஸ்டண்டாக பண்ணிகிட்டு இருக்காரு, அதாவது தொடர்ந்து மேட்சுக்கு ஒரு மூணு விக்கெட் அல்லது ரெண்டு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஷுவராக இவருந்து அந்த விக்கெட் எதிர்பார்க்கலாம் நியூ பாலில். ஏன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் மேபி அந்த ஒரு ஆங்கிள் ஒரு ஜானி ப்ரூஸ்டோக்கு ஒரு டேஞ்சராக இருக்கலாம், ப்ளஸ் ஒரு ஜேஸ் ரூட் இந்த மாட்டம் இந்த நியூ பாலில் மேபி ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச்சில் பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் எப்போ எக்கனாமிக்கலாக பவுலிங் போட முடியும், ஃபாஸ்ட் பவுலர் ஃபுல் அண்ட் ஃபுல் அடி வாங்குவாங்க. இருந்தாலும் ரிஸ்கி ஆப்ஷன் தான் டேக் ஆன் பண்ணுறோம் தில்ஷன் மதுஷங்கா. இப்போதைக்கு இந்த ஒரு மூணு பவுலர்ஸை மட்டும் நம்ம எடுத்து வைப்போம். அண்ட் ஃபைனல் அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அந்த ஒரு ரெண்டு டீம் கொடுக்கும்போது இன்னொரு டீம் நான் ஃபைனலாக தான் கொடுப்பேன். பட் இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது ஒரே ஒரு டீம் தான், ஃபைனல் டீமில் தான் நான் ரெண்டு டீம் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன் பால்ரவுண்டர்ஸ் விட்டுறேன், பேட்டிங்க்கு வந்துடுறேன். இந்த பேட்டிங்கை பொறுத்தளவு கட்டாயம் டேவிட் மிலானை எடுத்துக்கோங்க. அட் த டாப் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகித் தீக்ஷனா நல்லா பண்ணார்னா மாட்டிடுவார், விக்கெட் விட்டுருவார். பட் செட்டிலைட்டர் அப்படின்னா பிரிச்சிருவார். எக்ஸ்பெஷலி ஒரு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் பெஸ்ட் பிளேயர் தான் ஷுவராக இந்த மேட்ச்சில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் கூட வரும், ஒரு 150 கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தீக்ஷனாவோட ஸ்பெல்லை தாண்டிட்டாரு அண்ட் குஷான் ராஜதா டீம் கொஞ்சம் மாட்டாமல் தாண்டிட்டார் அப்படின்னா பெரிய இன்னிங்ஸ் இருக்குது. டேவிட் மிலான் ஷுவராக பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ரீலங்கன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பது நிஷாங்கா ஷுவராக இந்த பிச் கண்டிஷனில் அவரோட பவர் ஹிட்டிங்க்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பெருசாலாம் அடிக்க மாட்டார் தூக்கி, பட் இருந்தாலும் அவரோட அந்த பவருக்கு கரெக்டாக இருக்கும் பது நிஷாங்கா. ஒரு இன்னிங்ஸ் ஆடலாம், ஒரு 70 அல்லது 80 அப்படிங்கிற மாட்டம் அடிக்கலாம். காரணம் அந்த பவர் பிளேஸில் பெருசாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பண்ண முடியாது. ப்ளஸ் நியூ பால்லேருந்து டேவிட் வில்லி அண்ட் குட் அக்கின்சன் போடும்பொழுது கட்டாயம் அந்த ரன்ஸ் போகும். மேபி அட் த மிடில் ஓவர்ஸில் தான் மார்க்குட்டு ட்ரை பண்ணுவாங்க மேக்ஸிமம். அப்படி இருக்கும்போது கட்டாயம் இந்த இடத்துல பது நிஷாங்கா ஒரு 70 அல்லது 80 கூட அடிக்கலாம். அதை தாண்டி ஒரு செஞ்சுரியும் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷோரா டேவிட் மிலா நான் பது நிஷாங்காவை பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜோஸ் ரூட் கட்டாயம் பிக் பண்ணிக்கோங்க.
காரணம் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஜோஸ் ரூட் எந்த கண்டிஷனாக இருக்கட்டும் பொறுமையாக ஆடி கொடுப்பாரு. அண்ட் தென் சேம் டைம் அவரால் ஆக்சிலரேஷனும் பண்ண முடியுமா, அந்த வேகமாக ரன்ஸும் அடிக்க முடியும். ஸ்யூரா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஸ் ரூட் நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு டேவிட் மில்லா நல்லா பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிடில் ஆர்டர் தான். அதாவது ஜாஸ் பட்லர் ரொம்ப கீழே வராரு, T20 ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணுறாரு, பட் ஓடி ஃபார்மேட்டில் கீழே வராரு. அவருக்கான பேட்டிங் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா மிடில் கிட்டத்தட்ட ஒரு 6th அல்லது 5th பொசிஷனில் தான் வராரு. அப்படிங்கும்போது அவரோட பொசிஷனே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னது ரொம்ப விக்கெட் முன்னாடி விழுந்துச்சுன்னா அவர் வந்துடுறாரு சீக்கிரம். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா டவுனில் வரும்போது அவர்கிட்ட பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வேர்ல்டு கப்பில் வரல ஷோராகவே ஜாஸ் பட்லர்கிட்ட. ஷோராக அட் த டாப்பில் நமக்கு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ஜாஸ் பட்லருக்கான அந்த பேட்டிங் வாய்ப்பும் கம்மியாகும். நான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு போகும்பொழுது சொல்கிறேன், பட் இப்பொழுதுக்கு பேட்டிங்கில் ரூட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் பதுன் நிஷாங்கான் டேவிட் மிலான் மூணு பேருமே கன்ஃபார்ம் பிக்காக இருக்கும், ஷோராக பிக்கப் பண்ணிக்கோங்க மூணு பேர்த்தையும். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதிகபட்சம் நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர்ஸை மட்டும்தான், அதாவது கன்ஃபார்ம் கம்பல்சரி ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கணும், நம்ம ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் பிக் பண்ணாலே போதும், ரெண்டு மூணு ஆல்ரவுண்டர் ட்ரை பண்ணவே வேணாம். ஐ திங்க் என்னைய பொறுத்தளவு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் இந்த மேட்ச்சில் பர்டிகுலர்லேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஐ எம் கோ ஃபார் வித் டேவிட் வில்லி. கட்டாயம் டேவிட் வில்லியால் இந்த பிச் கண்டிஷனில் நல்லா பண்ண முடியுமா. இந்த நியூ பாலில் அந்த இன்ஸ்விங் கொஞ்சம் கொண்டு வரார் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், அது பெரிய பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அந்த ஒரு பதின் நிஷாங்காவுக்கு அகேன்ஸ்டாக நல்லா பண்ணலாம். அண்ட் குஷால் மெண்டிஸ் வந்துட்டார் அப்படின்னா முன்னாடியே வராரு, டேவிட் வில்லி வராரு பவுலிங்கில் அப்படிங்கும்போது அந்த இன்ஸ்விங் அந்த நியூ பாலில் கொஞ்சம் உள்ளே கொண்டு வரும்போது அந்த ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு மேபி அந்த இடத்துல வந்து LBW போல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 7-8 ஓவர் எதிர்பார்க்கலாம், ப்ளஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஆட முடியும். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஆல்ரவுண்டர் தான். ஷூர் அந்த இடத்துல டேவிட் வில்லியை மட்டும் எடுத்துக்கோங்க ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்தளவு, மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்கை தான் ஸ்ட்ரென்தன் பண்ணும். திரும்பி திரும்பி நான் சொல்கிறக்கூடிய விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி ப்ரோஸ்டோ அண்ட் குஷால் மெண்டிஸ் கம்பல்சரி பிக் பண்ணிக்கோங்க, ஷுவராக இருக்கணும். குஷால் மெண்டிஸ் அவரோட ஃபார்மே வேறு லெவலில் இருந்திருக்கு. இந்த ஒரு ஸ்ரீலங்கன் லைனப்பில் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னா குஷால் மெண்டிஸ். அதை கன்சிஸ்டண்டாக பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் இந்த மாதிரி சின்ன கிரவுண்டில் ஷுவராக அவர் வந்து ஒரு செஞ்சுரி கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஜானி ப்ரோஸ்டோ நான் சொன்ன போல தான், அந்த தீக்ஷனாக்கு அகேன்ஸ்டாக டேவிட் மில்லன் அண்ட் ஜானி ப்ரோஸ்டோ கொஞ்சம் தாண்டிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே பிரித்து மேஞ்சிருவாங்க. எக்ஸ்பெஷலி ஜானி ப்ரோஸ்டோ பெரிய லெவலில் ஒரு இன்னிங்ஸ் நம்ம பார்க்கல இன்ன வரைக்கும், பட் எனிவே இந்த ஒரு கிரவுண்டில் ஏதோ எனக்கு பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நான் செல்லக்கூடிய ஒரு மூணு இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதாவது பதுன் நிஷங்கா ஒன்று, டேவிட் மில்லன் ஒன்று, அண்ட் ஜானி ப்ரோஸ்டோ. உங்கள் மூணு பேர்த்தில் எனக்கு இதை குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர்ட்டினாச்சும் ஒரு செஞ்சுரி வரும் அப்படிங்கிற மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா டேவிட் மில்லானிட்டருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் இந்த ஒரு மேட்ச்சில் பர்டிகுலர்லி. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பிளேயர் நம்ம இந்த இடத்துல பிக்கப் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாஸ் பட்லர் எடுக்கலாம், அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷனோ அல்லது ஒரு ஸ்பின்னரோ உங்களுக்கு ஸ்ரீலங்கன் சைடு வேணுனாலும் பிக்கப் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏன்னா ஒரு 10 பிளேயர் பிக் பண்ணிட்டோம். இப்போ பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னப்பல கீழே இறங்கிட்டு இருக்காரு, பெருசாக ரன்ஸ் அடிக்க முடியல அந்த ஒரு கொஸ்டின்மே இருக்குது. அண்ட் சண்டீர சமர் வைக்கிறோமா அப்படி டீசெண்டாக பண்ணிட்டுருக்காரு, பெரிய லெவலில் யாருக்கும் தெரியுறதில்ல பட் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தார், ப்ளஸ் லாஸ்ட் ஒன் கேம் நெதர்லாண்ட் அகேன்ஸ்டாக கூட ஒரு 91+ அடிச்சிருந்தார். அதாவது நல்ல ஃபார்மில் இருக்கார். ஒரு குஷால் மெண்டிஸும் சரி சண்டீரா சமர விக்ரமும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஐ திங்க் எனக்கு ஏதோ பட்லரா அல்லது சண்டீரா சமர விக்ரமனா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஏதோ சண்டீரா சமர விக்ரமாட்டிருந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த மிடில் வரார் உங்களுக்கு டாப்பில் மேபி இந்த இடத்துல டேவிட் வில்லி மேபி அந்த விக்கெட் எடுத்துட்டார் பார்த்து நிஷாங்காவை தூக்கிட்டார் அல்லது ஒரு குஷால் பெரேராவை தூக்கிட்டார் அப்படிங்கும்போது அல்லது குஷால் மெண்டிஸ் ஒரு டாப்பில் ரெண்டு விக்கெட் விழுந்துருச்சுன்னா சண்டீரா சமர விக்ரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவார். வந்தாருன்னா கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு ஒரு பெரிய இன்னிங்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நம்மளை பொறுத்தளவு அந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஓப்பனிங்கில் ஒரு ஜாஸ் பட்லர் ஜானி ப்ரோஸ்டோ அண்ட் தென் டேவிட் மில்லான் எடுத்துட்டோம். அவுன் டவுனில் பொறுத்தளவு ஜோஸ் ரூட் இருக்காரு. இதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் பதுன் நிஷங்கா குஷால் மெண்டிஸ் அண்ட் சண்டீரா சமர விக்ரம் அட் த மிடில் எடுத்திருக்கோம். இதில் மிஸ் அவுட் ஆனால் சில பிளேயர்ஸ் இருப்பாங்களா அவங்கள வச்சு தான் நம்ம செகண்ட் டீம் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஃபைனலாக தான் கொடுப்போம், பட் நான் சொல்கிறேன் எப்படி நான் அந்த செகண்ட் டீம் கொடுப்பேன்னு. இதில் மிஸ் ஆன ஒரு ஜாஸ் பட்லராக இருக்கட்டும், அல்லது பென் ஸ்டோக் இருக்கார், ஒரு குஷல் பெரரா மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மோயனலி வருவாங்க, அல்லது ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அல்லது ஒரு தனஞ்சிய டிசல்வான். பவுலர்ஸை பொறுத்தளவு ஒரு மகேஷ் தீக்ஷனாவாக இருக்கலாம், அல்லது குஷான் ராஜிதா. இந்த மாட்டம் பிளேயர்ஸ் அந்த மிஸ் அவுட் ஆன பிளேயர்ஸ் அண்ட் தென் இப்போ எடுத்துருக்கக்கூடிய பிளேயர்ஸை கம்பைன் பண்ணி ஒரு டீம் நம்ம ஃபைனலாக கொடுத்துருவோம். பட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு டீம் ஷோராக இருக்கும். இந்த பிளேஸ்லாம் ப்ளே பண்ணாங்கன்னா கட்டாயம் இது ஒரு டீம். மிஸ் அவுட் பண்ண பிளேயரை வச்சு இந்த பிளேஸை கலந்து ஒரு இன்னொரு டீம் அப்படிங்கிறது நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பார்ப்போம் கைஸ்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பிளேயர் நான் சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல நான் சரித்தா ஸ்ரீலங்காவை எடுத்திருக்கேன். காரணம் வேணால் சரித்தா ஸ்ரீலங்காவில் ஒரு அஞ்சாறு ஓவர் போட முடியும், மேபி அந்த ஸ்பின்னருக்கு மட்டும்தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாட்டமும் பிச்சை நம்ம பார்த்த வரையிலும் சொல்கிறோம். பட் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தாலும் மேபி அந்த இடத்துல ஒரு சரித்தா ஸ்ரீலங்கா ஒரு நாலஞ்சு ஓவர் தள்ள முடியும், ப்ளஸ் பேட்டிங்கும் ஆடி கொடுக்க முடியும் அந்த மிடில் அப்படிங்கிறனால மேபி நான் வந்து ஒரு ஏன் சொல்கிறேன்னா அந்த ஆடில் ரசீட் ஒரு லெக் ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணுவார் கட்டாயம், அந்த இடத்துல ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால சரித்தா ஸ்ரீலங்காவை பிக்கப் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு டீம் நம்ம சொன்னப்பல ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஃபைனலாக. இப்போ இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஒரு மேட்சை பொறுத்தவரை நம்ம முன்னாடி சொன்ன விஷயம் தான், அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் கட்டாயம் அந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 99% அந்த பேட்டிங்கில் தான் இருக்கும். நீங்கள் எனி லீக் ப்ரிஃபர் பண்ணாலுமே மேபி நம்ம எதிர்பார்த்ததோட மேட்ச் கொஞ்சம் தலைகீழாக போனால் மட்டும்தான் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படியே ஆப்போசிட்டாக பவுலருக்கு போகும். மேக்ஸிமம் இந்த மேட்ச்சில் பெருசாக யாரும் பவுலர்ஸ்க்கு போயிருக்க மாட்டாங்க, அந்த ஜிஎல்ல கூட கம்மியாக தான் போயிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் பேட்டிங்கே போங்க. கேப்டன் நான் சாலிடாக டேவிட் மிலான் மாற்றமே இல்லை, ஒரு பெரிய இன்னிங்ஸ் நான் எதிர்பார்க்குற ஏதோ பண்ணி கொடுப்பார் அப்படின்னு. அதனால ஷோராக நான் கேப்டன் டேவிட் மிலானுக்கும் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷனை குஷால் மெண்டிஸ்க்கும் ட்ரை பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் டேவிட் மிலான் அண்ட் குஷால் மெண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அல்லது ஒரு பது நிஷங்காவுக்கு ஒரு ஜோஸ் ரூட்டுக்கு இந்த மாதிரி பிளேஸ்க்கும் போயிருப்பாங்க. பட் அதிகப்படியாக போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லான் குஷால் மெண்டிஸ் இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போயிருப்பாங்க. பட் இவங்களுக்கே கொடுக்கலாம், ஏன்னா நல்ல ஆப்ஷன், ஏன்னா ரெண்டு பேருமே நல்ல ஃபார்மில் இருந்துக்காங்க. ஒரு சின்ன கிரவுண்ட் அப்படிங்கும்போது ஒரு பெரிய இன்னிங்ஸ் ரெண்டு பேர்த்திட்டே வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் ஷோராக வைஸ் கேப்டன் குஷால் மெண்டிஸ் அண்ட் கேப்டன் டேவிட் மில்லானுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு டீம் நம்ம ஃபைனலாக ப்ரொவைட் பண்ணும்போது அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம மிடில் கொஞ்சம் அந்த ஓப்பன்லேயே ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே அந்த ஒன் டவுன் பொசிஷனுக்குள்ளே ட்ரை பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கக்கூடிய டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த மிடில் கொஞ்சம் போராப்பில் இருக்கும். அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க்காகவும் கொஞ்சம் மிடில் போராப்பிலையும் இருக்கும். அதனால் செகண்டரி டீமுக்கு ஷோராக நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறது புரியும். அண்ட் இந்த ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே ஒரு லைக் போடுவாங்க. நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணட்டும். அண்ட் வீடியோ பத்தி எது கமெண்ட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறந்துடாம. ப்ளஸ் மறந்துடாமல் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால் நீங்கள் சில பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல, டைம் சரியாக நமக்கு கீப்அப் பண்ண முடியல. பட் இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ப்ளஸ் மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, திரும்பியும் சொல்கிறேன். அப்போனா தான் இந்த ஒரு மேட்ச்சில் பர்டிகுலர்லி நம்ம ரெண்டு டீம் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். அப்போனா தான் நீங்கள் பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் திங், நான் கொடுத்துருக்கக்கூடிய டீமை தான் நீங்கள் ட்ரை பண்ணணும், எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அல்லது நம்ம ஒரு வீடியோவை நம்மளோட அனாலிசிஸை ஒரு இதாக கூட வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாகவும் டீம் மேக் பண்ணியும் ட்ரை பண்ணலாம் கைஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம். பை பை.